ஓகே கே சார் பேக் வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் லவ் டுடே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்றது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லவே தேவையில்ல அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா கோமாலி படம் எடுத்ததுக்கு முன்னாடியே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தாரு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு கதையாக எடுத்து எடுத்து தான் இந்த லவ் டுடே அப்படின்னு ஒரு படமே பார்த்தீங்கன்னா எடுத்தாரு ஒரு பயங்கர பிளாக் பஸ்டர் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்க்ரீன் கவுண்டே இல்லை ரெண்டாவது நாள்லேருந்து ஒரு மணி ஷோ மிட் நைட் ஷோன்னு சொல்லிட்டு களை கட்டுது ஆக்சுவலாக அவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் பிடிச்சிருக்கு ஸோ சின்ன பசங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸாக இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்குது ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த பிரதீப் அப்படின்ற ஒரு டைரக்டர் இன்னொரு பெரிய நடிகரை வச்சு ஒரு படம் எடுப்பாரா இல்லை இன்னொரு டைரக்டருக்கு ப்ரெசன்ஸில் ஒரு ஹீரோவாக தான் நடிப்பாரா அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது ஆப்வியஸ்லி ஒரு படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ரெஸ் அண்ட் மீட் வைப்பாங்க நிறைய கேள்விகள்ன்றது கேட்பாங்க அண்ட் ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பதிவு போயிட்டு இருக்கு ஒன் எக்ஸ் பெட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கு நீங்கள் நிறைய மணி பார்த்திங்கன்னா வின் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் மேட்சஸ் மேல பெட் பண்ணும்போது ஐபோன் தேர்டின் ப்ரோல இருந்து ஸ்மார்ட் வாட்சஸ்ல இருந்து நிறைய கேஷ் பிரைஸஸ் பாத்தீங்கன்னா வின் பண்ணலாம் இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க லைவ் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் அதை வச்சு பாத்தீங்கன்னா யூ கேன் பெட் ஆன் ஸ்கோர் பிரெடிக்டிங் ஸோ லைக் எப்படின்னா யார் எவ்வளவு ரன் எடுப்பாங்க யார் வின் பண்ணுவாங்க ஹையஸ்டா யார் ரன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களால பெட் பிளேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு கிரிக்கெட்ல ஒரு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா தாராளமா இதுல பெட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க நிறைய அமௌண்ட்ன்றது வின் பண்ணலாம் அட் த சேம் டைம் இதுல இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு நீங்க அது மேலயும் பாத்தீங்கன்னா விளையாடி பெட் பண்ணி அமௌண்ட்ன்றது வின் பண்ண முடியும் இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது

சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸாக பார்த்திங்கன்னா பரபரப்பாக பேசப்படுற விஷயம் எப்படின்னா பிரதீப் அவர்கள் ஸோ பிரதீப் அவர்கள் ஓகே இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேபில் கூட நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் நான் பல வருஷமாக இந்த ஐபிடபிள்யூ கோவாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை ஸோ ஐபிடபிள்யூன்றது ஒரு இந்தியன் பைக் வீக்கு இந்தியால மிகப்பெரிய ஒரு பைக் ஈவெண்ட் ஏகப்பட்ட பேர் ஒருவங்க ஒரு பத்து ஏக்கர் லேண்டில் கோவாவில் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க பட் நமக்கு டைம் கிடைக்கல அவங்க போகிறதுக்கு பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக போனாலும் அஃபிஷியலாக நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வைட்ன்றது நமக்கு பண்ணியிருக்காங்க அபிடபிள்யூல ஐம் ஸோ ஹாப்பி எல்லாமே புகழ்ஃபுல்லாக உங்களுக்கு தான் ஸோ இ ப்ளஸ் ஸ்குவாடால் தான் பார்த்திங்கன்னா இது நடக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ பிரதீப் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு ஒரு கதைன்றது சொல்லியிருக்காராம் இப்போ அப்படியே பேக்ரவுண்டு ஒரு மியூசிக் இருக்கு ஹே அப்படின்னு கற்றுன மாதிரி ஸோ அந்த கதை கேட்டு தளபதி என்ன சொன்னார் நீங்கள் ஒரு படம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது அவர் தெளிவ ஒரு பதில் சொல்லுவார் இல்லை இந்த இடத்துல அதை பற்றி பேசுகிறேன் விரும்பலை அதுக்கப்புறம் இது எப்படி டாக்ஸ் போகும்னா தளபதி அவர்கள் பேர் எடுத்து நான் ஆக்சுவலாக இன்னும் மேலே வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா பேசிடுவாங்க படம் ரன் ரன்டை ரன்னாக முடிவிட்டோம் தேட்டரில் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த லவ் டுடேக்கும் இந்த லவ் டுடேக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசனாக நிறைய கேள்வி கேட்பாங்க அந்த காலத்திலே தளபதி அவர்கள் பீக்கில் இருந்தார் அந்த லவ் டுடே பண்ணும்போதே பட் இது பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் ஜென்ரேஷனுக்கான படம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க பட் இதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஸோ ஓவரால் இப்போ என்ன பரவலாக பேசப்படுதுன்னா நம்ம தளபதி அவர்களை ஹீரோ வச்சு நம்ம பிரதீப் அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்டோரின்றது சொல்லியிருக்காரா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஸ்டோரி என்றது சொல்லியிருக்காரான் பட் அதுக்கு தளபதி ஓகே சொல்லியிருக்காரா இல்லையா தான் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் ஸோ இவரோட கண்டென்ட் கோமாலி அதுக்கப்புறம் லவ் டுடே இது ரெண்டு படம் தளபதி பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் வேறு லெவலில் தான் பண்ணியிருப்பார் ஸோ பிரதீப் அவர்கள் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஒரு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க்காக வெளியே வந்துட்டார் இப்போது இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது மச்சா யூராடா கோமாலி டைரக்டர் கோமாலி டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் அதே தான் சி ஒரு சக்ஸஸ் பக்காவோ கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி இருக்கும்போது தளபதி அப்படின்னு ஒரு பிராண்டு ஸோ என்ன சொல்கிறது ரஞ்சிதமேன் பாட்டு ரெண்டு நாள் ரெண்டு கோடி பேர் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அவருக்கு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது பக்காவாக ஒரு சின்ன பிழை இல்லாமல் அந்த படம் ஹிட் ஆகணும் அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற ஸ்கிரிப்ட் தான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு பிரதீப் அவர்கள் தளபதி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஸோ ஒரு செகண்ட் தான் யோசிச்சு பாருங்கள் தளபதி டேரெக்டாக அப்ரோச் பண்ணிட்டு தலைவர் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டே சொல்லிட்டாரு ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக பார்த்தீங்கன்னா பிரதீப் அவர்களாக இருக்காரு அவர் ஸ்டேஜில் சொல்லுவார் நம்ம எல்லாருமே ஒரு நாள் வரணும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தம்பிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த மாதிரி டேரெக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம்னா இந்த நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னு சொல்லுவாங்கல்ல அந்த விஷயம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது அது நாட் ஓன்லின் சினி இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே இருக்குது அந்த நெப்போட்டிசமே இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்களா நீங்கள கூட ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையுமே நிறைய பேர் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லோரும் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய பேர் அரைஞ்சிட்டு இருக்காங்க ஹோப்ஃபுல்லி பிரதீப் அவர்கள் மாதிரி சக்ஸஸாக நிறைய டேரக்டர்ஸ் வெளியே வரணும் ஸோ நம்மளோட சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்ன சொல்ல மனசுலேயே வேண்டிக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ் அண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் தான் அது ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுத்துங்க அப்படியே பயங்கர வேர்ல்டு வார் த்ரீ ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா இப்போ கமெண்ட்ஸில் சில பேர் பேசுவீங்க தான் இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு வேலையை நான் போட்டிருப்பேன் ஜஸ்ட் ஒரு பெய்டு ப்ரொமோஷன் அவ்வளோதான் அந்த மறந்துட்டேன் இந்த மாதம் இருபதாம் தேதி எக்ஸ்பிஎஸ்பி கூட அஞ்சு நாள் ரைடு போக போறேன் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு ஒரு வழியே ஒரு அஞ்சு நாள் அஞ்சு நாள் டைம் கிடச்சிருக்கு நமக்கு ரைடு போறதுக்கு பார்ப்போம் कोटा है कोटा है कोटा है कोटा है